காலையில் எல்லா சத்துக்களும் நிரம்பிய தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் கலந்த உணவை சாப்பிட வேண்டும். மதியம் நிறைய காய்கறிகள், கொஞ்சம் சோறு, இரவில் எளிதில் ஜீரணமாக கூடிய எளிதான உணவை மிக குறைவாக சாப்பிட வேண்டும். மாறாக நாம் இரவில் கொழுப்புச்சத்து நிரம்பிய வறுத்த பொரித்த உணவுகளை அதிக அளவில் உண்டு விடுகிறோம். பிரியாணி, ஃப்ரைடு ரைஸ், பரோட்டா தான் இன்றைக்கு பெரும்பாலானோரின் இரவு உணவு. எடை அதிகரிப்பதற்கும் நோய்கள் உள்ளே வருவதற்கும் முக்கிய காரணமே இந்த உணவு முறைதான். ஆரோக்கியமான எளிதான உணவை இரவில் எடுத்துக்கொள்வதன் மூலம் பல்வேறு நோய்களில் இருந்து காக்க முடியும். எனவே உப்புமா, சுக்கா ரொட்டி, சப்பாத்தி, இட்லி, இட்டியாப்பம், தோசை, சாலட் என வயிற்றுக்கு பங்கம் விளைவிக்காத மிதமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். கூடவே பருப்பு சாம்பார், கொத்தமல்லி, தேங்காய், புதினாவில் செய்த சட்னி வகைகளை சிறிதளவு சாப்பிடும்போது நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். சாப்பிடக்கூடாத உணவுகள் எவை? நூடுல்ஸ், பரோட்டா, அசைவ உணவுகள், வறுத்த பொரித்த உணவுகள், மசாலா உணவுகள், ஜங்க் ஃபுட், கூல் ட்ரிங்க்ஸ் இவற்றை தவிர்க்க வேண்டும். மசாலா உணவுகள் அசிடிட்டியை ஏற்படுத்தும். அசைவம், பரோட்டா உணவுகள் மலச்சிக்கலை ஏற்படுத்தும். இரவு 7 அல்லது 8 மணிக்குள் சாப்பிட்டு விட வேண்டும். இரவு அதிக நேரம் சாப்பிட்டுவதால் காலையில் மலச்சிக்கல் பிரச்சனை வரலாம். காலையில் பசி எடுக்காது. இரவு உணவை அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்து கொள்ளக்கூடாது. தூங்கச் செல்கையில் அரை வயிறாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியே பசித்தாலும் ஒரு டம்ளர் பாலுடன் ஏதேனும் ஒரு பழம் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. அப்படியே பக்கத்துல ஒட்டு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பத்தான் நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.